ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய கதை கேட்போம். இன்றைக்கி நம்ம பார்த்திபன் கனவோட அத்தியாயம் 6 முதல் 10 வரைக்கும் இன்றைக்கி நம்ம கேட்க போகின்றோம். இதற்கு முன்னாடி முதல் 5 அத்தியாயங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இன்றைக்கி இதோட முதற் பாகம் நிறைவு பெறுகின்றது, இதோட அடுத்த பாகம் தொடர்ந்து வெளிவரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்களா? அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து நாவலை கேட்டுடலாம். அத்தியாயம் 6, போர் முரசு. வீட்டு வாசலிலிருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்துக்கு வந்தாள். மாரப்ப பூபதி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு, தாத்தா, இந்த கத்திக்கு இடையுமெல்லாம் நீ செய்த என்ன பிரயோஜனம்? நமது மகாராஜாவை பற்றி அப்படி கேவலமாய் பேசியவனை சும்மாதானே விட்டுவிட்டாய் என்றாள் ஆத்திரத்துடன். ஏன் வள்ளி, உனக்கு இவ்வளவு கோபம்? நீ சொன்னதைத்தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்னார், சண்டை வேண்டாம் என்று என்றான் கிழவன். சேச்ச, நான் சண்டை வேண்டாம் என்று சொன்னேனா? சண்டை எதற்காக என்று தெரியாமல்தானே கேட்டேன் என்று வள்ளி சொன்னபோது அவள் கண்களில் நீர் ததும்பிற்று. ஆமாம் வள்ளி, அதை நான் சொல்ல ஆரம்பித்த போதுதான் இந்த பாவி வந்துவிட்டான். வாதாமி சக்கரவர்த்தி புலிகேசி தென் தேசத்தின் மீது படையெடுத்து வந்து பல அட்டூழியங்கள் செய்துவிட்டு திரும்ப போனதை சொன்னேன் அல்லவா? அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகு காலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் 6 வருஷத்துக்கு முன்பு அவர் வாதாபியின் மேல் படையெடுத்து சென்றார். அப்போது நமது பார்த்திப மகாராஜாவையும் தமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார். அதற்கு பார்த்திப ராஜா அப்படியே செய்வதாகவும், ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரிலிருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டுமென்றும் சோழ நாட்டின் புலிக்கொடிக்கு சம மரியாதை கொடுக்க வேண்டுமென்றும் செய்தி அனுப்பினார். இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை, மறுவோலை கூட அனுப்பாமல் படை கிளம்பி போய்விட்டார். அன்று முதல் பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார். அது காரணமாகத்தான் யுத்தம் வந்திருக்கின்றது வள்ளி. இப்போது நீயே சொல்லு, பார்த்திப மகாராஜா முன்வைத்த காலை பின்வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைந்து விடலாமா? நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட புலிக்கொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா? அந்த அவமானத்தை சகுத்தி கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த நியாயமெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. நமது பார்த்திப மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி. அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லாரும் பொல்லாத பாவிகள். அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள். இந்த மாரப்ப பூபதியை நீ சும்மா விட்டுவிட்டாயே என்று எனக்கு இருக்கின்றது தாத்தா. நமது மகாராஜா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆமாம், நமது மகாராஜா ரொம்ப நல்லவர்தான். ஆகையால்தான் இந்த குளங்கட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினார். என்ன சொல்லுகிறாய் தாத்தா? சரியாகத்தான் சொல்லுகின்றேன். இந்த மாரப்ப பூபதி நமது மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்ல. பழைய மகாராஜா 50 வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார். ஊரில் யாருக்குமே அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை. அந்த மூதேவியின் பிள்ளைதான் இந்த மாரப்பன். பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திபருக்கு பிள்ளை குழந்தை இல்லாவிட்டால் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டுமென்று சொல்லிவிட்டு போனாராம். விக்ரம இளவரசர் பிறக்கும் வரையில் இவன்தான் யுவராஜாவாக விளங்கினான். பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி கௌரவம் அளித்து சேனாதிபதி பதவியும் கொடுத்திருந்தார். இவனோ நன்றி கெட்ட பாதகனாய் இருக்கின்றான். குலத்தின் குணம் எங்கே போகும்? இவனோடு உனக்கு என்னத்திற்காக சகவாசம் தாத்தா? இவனுக்கு நீ ஜோசியம் சொல்வது என்ன வேண்டி கிடந்தது? உன்னால் ஏற்பட்ட சகவாசம்தான் வள்ளி என்றான் கிழவன். வள்ளி திடுக்கிட்டு, என்னால் ஏற்பட்டதா? நன்றாயிருக்கின்றதே கதை என்றாள். உன்னால் ஏற்பட்டதுதான். இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வைத்திருந்ததை இப்போது சொல்லப்போகின்றேன் வள்ளி. காலம் ரொம்ப அபாயமான காலம். நமது மகாராஜாவுக்கு என்ன நேருமோ, ராஜ்யம் என்ன கதியடையுமோ தெரியாது. இந்த மாரப்ப பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான் என்று மட்டும் எனக்கு நிச்சயமாய் தெரியும். நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். என்ன தாத்தா,
ரொம்ப பயமுறுத்துகின்றாய்? இந்த கரிமூஞ்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டாள். நான் சொல்கிறதை கேளம்மா. ஒரு காலத்தில் இந்த மாரப்ப பூபதி தன்னை உனக்கு கட்டி கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் தலையில இடி விழ என்றாள் வள்ளி. அவன் தலையில இடி விழவில்லையே அம்மா, என் தலையிலல்லவா விழுந்தது. கிரக சஞ்சார ரீதியாக அப்போது நம் குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறதென்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மாரப்ப பூபதி தன் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான். இதுவும் எனக்கு தெரிந்தது. நீயும் உன் தமையன்மார்களும் அப்போது வீட்டில் இருந்ததால் இரத்த களரியாகும் என்று எண்ணிதான் எல்லோரையும் அக்கறையில் நடந்த கல்யாணத்திற்கு போங்கள் என்று அனுப்பினேன். யமன் நடு ஆற்றில் சூறாவளி காற்றாக வந்தான். உன் அண்ணன்மார் எல்லோரும் செத்துப்போனார்கள். சுவாமி உன்னை மட்டும் எனக்கு கொடுத்தார். இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான். ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். இத்தனை நாளும் சொல்லவில்லையே தாத்தா, இவன்தானா என் அண்ணன்மார்களுக்கெல்லாம் யமனாக வந்தவன்? அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டாள். நீங்கள் எல்லோரும் படகேறி போன பிறகு நான் எதிர்பார்த்தபடியே இவன் தன் ஆட்களுடன் வந்தான். வீட்டில் நீ இல்லை என்று கண்டதும் தம் தம் என்று குதித்தான். அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் சோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினேன். நீ பெரிய சக்கரவர்த்தியின் மருமகனாகப் போகிறாய் அப்பா, இந்த அற்ப ஆசையெல்லாம் விட்டுவிடு என்று சொன்னேன். அது முதல் இவன் என்னென்னவெல்லாமோ ஆகாச கோட்டைகள் கட்ட ஆரம்பித்து விட்டான். ஜோசியம் கேட்பதற்கு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்கி கொண்டிருக்கின்றான். இப்போதுதான் அவன் என்னை பற்றி பேசியதன் அர்த்தம் புரிகிறது தாத்தா. ஓடக்காரர் யுத்தத்துக்கு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கிழவனுடைய கையை வள்ளி கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவளுடைய உடம்பு நடுங்கிற்று. கிழவன், பைத்தியமே, ஏன் இப்படி நடுங்குகின்றாய்? பொன்னன் சண்டைக்கு போக மாட்டான். அவனை மகாராஜா அழைத்து கொண்டு போக மாட்டார். என் குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து மகாராஜாவுக்கு தெரியும். என் குலத்தை வளர்க்க நீ ஒருத்திதான் இருக்கின்றாய் என்றும் தெரியும். ஆகையால்தான் பொன்னனை சண்டைக்கு வரவேண்டாம் என்றார். நிச்சயமாக அழைத்து போக மாட்டார் என்றான். அச்சமயம் வாசலில் முரசடிக்கும் ஓசை கேட்டது. பின்வருமாறு கூவும் குரலும் கேட்டது. வெற்றிவேல், வீரவேல், யுத்தம் வருகுது, யுத்தம் வருகுது. சோழ தேசத்தின் மானத்தை காக்க யுத்தம் வருகுது. படையில் சேர்வதற்கு மீசை முளைத்த ஆண் பிள்ளைகள் எல்லோரும் வரலாம். நொண்டி, குருடு, சப்பாணி, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தவிர மற்றவர்கள் எல்லாம் வரலாம். உடம்பிலே சுத்த இரத்தம் ஓடுகிறவர்கள் எல்லோரும் வரலாம். வெற்றிவேல், வீரவேல். இதைத் தொடர்ந்து முரசின் சத்தம் ஊர் அதிரும்படியாக எழுந்தது. இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் கிழவனும் தெருப்பக்கம் சென்றார்கள். முரச யானையும் அதை சுற்றி சில வீரர்களும் போய்கொண்டிருந்தார்கள். முரசும் முரசு அடித்தவனும் அரை கூவியவனும் யானை மேல் இருந்தனர். இந்த ஊர்வலம் தெருக்கோடி போகும் வரையில் பாட்டனும் பேத்தியும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஊர்வலம் தெருக்கோடியில் திரும்பியதும் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னான். வள்ளி, உன்னை பொன்னனும் பகவானும் காப்பாற்றுவார்கள். இந்த யுத்தத்தில் சேர்ந்து வீர ஸ்வர்க்கம் அடைய என் குடும்பத்திலே வேறு யாருமில்லை. நான் தான் போகப் போகின்றேன் என்றான். தெற்கு வானத்தில் திடீரென்று ஒரு நட்சத்திரம் நிலை பெயர்ந்தது. ஒரு வினாடி நேரம் அது பளீரென்று ஒளி வீசி வானவெளியில் அதிவேகமாக பிரயாணம் செய்தது. அடுத்த வினாடி மாயமாய் மறைந்தது. இதை பார்த்த வள்ளிக்கு உடம்பு சிலிர்த்தது. அதே சமயம் அதே காட்சியை பொன்னனும் பார்த்து உடல் சிலிர்த்தான். அப்போது அவன் உறையூர் ராஜ வீதிகளின் வழியாக போய்கொண்டிருந்தான். பௌர்ணமிக்கு இன்னும 4 தினங்கள் தான் இருந்தன. சுக்கிலபட்சத்து சந்திரன் வானவெளியில் ராஜஹம்சத்தை போல சஞ்சரித்து வெள்ளி நிலவை பொழிந்து கொண்டிருந்தான். உறையூரின் மாட மாளிகைகளெல்லாம் அந்த வெண்ணிலவின் ஒளியும் மோகனமும் பெற்று சொப்பன லோகம் போல காட்சியளித்தன. ஓடம் வண்டியில் ஏறும், வண்டி ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதுண்டல்லவா? இந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி பெரிய நகரமாகவும் உறையூர் சிற்றூருமாயிருக்கிறது. அந்த நாளிலோ உறையூர்தான் தலைநகரம், திருச்சிராப்பள்ளி சிற்றூர்.
இரண்டு ஊர்களுக்கும் நடுவில் இடைவெளி இல்லாமல் கடை வீதிகளும் பல வகை தொழில் செய்யும் மக்கள் வாழ்ந்த தெருக்களும் இருந்தன. சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேர்வதற்கு முன்னால் பொன்னன் அரண்மனை வாசலை அடைந்துவிட விரும்பினான். மகாராஜா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்போது வழியில் நின்று இளவரசருக்கு என்னத்தை காட்டியிருப்பார் என்பது அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அங்கேதான் சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருந்தன. பார்த்திப மகாராஜாவின் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தியின் முன்னால் வாளையும் வில்லையும் வைத்து அடிபணிந்து விதவிதமான இரத்தினங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொள்ளும் காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதை நினைக்கும் போதே பொன்னனுக்கு இரத்தம் கொதித்தது. சோழ நாடு இந்த அவமானத்தை எத்தனை நாளுக்கு சகித்து கொண்டிருப்பது? யுத்த களத்தில் பல்லவர்களின் இரத்தத்தை பெருக்கி அந்த அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டாமா என்று எத்தனைய முறை பொன்னன் சிந்தித்ததுண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கும் போது தான் மட்டும் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் முக்காடிட்டு கொண்டிருப்பதா? இவ்விதம் யோசித்து கொண்டே பொன்னன் விரைவாக நடந்து சென்றான். அத்தியாயம் 7. பொன்னனும் பள்ளியும் உறையூர் கோட்டை வாசலுக்கு வந்த அதே சமயத்தில் ராணி அருள்மொழி தேவி அரண்மனை உத்தியான வனத்துக்குள் பிரவேசித்தாள். பல்லவ தூதருக்கு மகாராஜா கூறிய பதிலை ஏவலாளர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவித்தார்கள். மன்னர் வரும் வழியில் பொழுது போக்குவதற்காக ராணி உத்தியான வனத்துக்குள் சென்றாள். அவ்வனத்தில் செண்பக மலர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூலைக்கு போய் அங்கே அமர்ந்திருந்த பளிங்குகள் மேடையில் உட்கார்ந்து கொண்டாள். அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு திக்கில் சூரியன் அஸ்தமனமாய் கொண்டிருந்த காட்சி அடிமரங்களின் வழியாக தெரிந்தது. மேல்வானம் முழுவதும் பத்தரை மாற்று தங்க விதானத்தைப் போல தகதகவென்று பிரகாசித்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்க நிறத்தின் சோபை மங்கிக் கொண்டே வந்தது. அடிவானத்தில் சூரியன் மறைந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் மேல்வானம் முழுவதும் ஒரே இரத்த சிவப்பாய் மாறிற்று. இந்த காட்சி அருள்மொழி தேவிக்கு ரணக்கழுத்தையும் அங்கே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஞாபகப்படுத்திற்று. தேவி நடுநடுங்கி கண்களை மூடிக்கொண்டாள். மறுபடியும் அவள் கண்ணை திறந்து பார்த்தபோது வெள்ளி நிலவின் இன்ப கிரணங்கள் மரக்கிளைகளின் வழியாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தன. ராணி உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் குமரிக்கொண்டிருந்தன. 12 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திப மன்னனுக்கு மாலையிட்டு இந்த அரண்மனைக்கு அவள் வந்தாள். அந்த நாளிலிருந்து இம்மாதிரி வெண்ணிலவு பிரகாசித்த எத்தனையோ இரவுகளில் அவளும் பார்த்திபனும் இந்த உத்தியான வனத்தில் கை கோர்த்து கொண்டு உலாவியதுண்டு. இந்த பளிங்குகள் மேடை மீது உட்கார்ந்து இருவரும் நேரம் போவதே தெரியாமல் இருந்ததுண்டு. அந்த நாளில் பார்த்திபன் சில சமயம் புல்லாங்குழல் கொண்டு வந்து இசைப்பான். அருள்மொழி மெய்மறந்து கேட்டு கொண்டிருப்பாள். கண்ண பெருமானே பார்த்திபனாக உருக்கொண்டு தன்னை மனம் புரிந்ததாக எண்ணி பூரிப்படைவாள். இப்படி சில காலம் வாழ்க்கையே ஒரு இன்ப கனவாக சென்று கொண்டிருந்தது. பிறகு விக்ரமன் பிறந்தபோது இன்ப வாழ்க்கையின் சிகரத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதே உத்தியான வனத்தில் அதே பளிங்கு கல்லின் மீது குழந்தையை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சியதெல்லாம் அருள்மொழிக்கு நினைவுக்கு வந்தது. ஆஹா, அந்த ஆனந்தமான நாள்கள் அப்படியே நீடித்திருக்க கூடாதா? ஆனால் எப்படி இருக்க முடியும்? பார்த்திபனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலே சொல்ல முடியாத வேதனையொன்று பதுங்கி கிடந்து அவனுடைய நெஞ்சை அரித்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய ஆனந்த வாழ்க்கை எப்படி நீடித்திருக்க முடியும்? பார்த்திபனுடைய இந்த அந்தரங்க வேதனையை வெகு காலம் கழித்தே அருள்மொழி அறிந்தாள். அறிந்தது முதல் அந்த வேதனையில் அவளும் பங்கு கொண்டாள். அதற்குத்தானே காரணமோ என்று எண்ணி மனம் நொந்தாள். ஆமாம், அவர்களுடைய கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டுவிட்டது. அருள்மொழி சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசன் மகள். அந்த நாளில் அவளை போல் சௌந்தரியவதியான ராஜகுமாரி இல்லை என்று தென்னாடங்கும் பிரசித்தியாகி இருந்தது. அவளை பார்த்திபனுக்கு மனம் செய்விக்க ஏற்பாடுகள் நடந்த பிறகு காஞ்சி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியிடமிருந்து சேர மன்னனுக்கு தூதர்கள் வந்தார்கள். பட்டத்து இளவரசர் நரசிம்மவர்மருக்கு அருள்மொழியை திருமணம் முடிக்க விரும்புவதாக சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியிருந்தார். அருள்மொழியின் உற்றார் உறவினருக்கெல்லாம் இது பெரிதும் சம்மதமாய் இருந்தது. ஆனால் அருள்மொழி
அதற்கு இணங்கவில்லை. பார்த்திப சோழரையே பதியாக தம் மனதில் வரிந்து விட்டதாகவும் வேறொருவரை மணக்க இசையேன் என்றும் கண்டிப்பாய் சொன்னாள். மகேந்திர சக்கரவர்த்தி மிகவும் பெருந்தன்மையுள்ளவராதலால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியன் மகளை மணமுடித்து வைத்தார். பார்த்திபனுக்கும் அருள்மொழிக்கும் மனம் நடந்த பிறகு பார்த்திபனுக்கு மேற்கூறிய சம்பவம் தெரிய வந்தது. அவர் சில சமயம், நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாய் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவள், அதற்கு மாறாக இந்த உள்ளங்கையகல சோழ ராஜ்யத்திற்கு ராணியாய் இருக்கின்றாய் என்று சொல்வதுண்டு. முதலில் இதை ஒரு விளையாட்டு பேச்சாகவே அருள்மொழி எண்ணியிருந்தாள். நாளாக ஆக தன் பதியினுடைய மனத்தில் இந்த எண்ணம் மிக்க வேதனையை அளித்து வந்தது என்று தெரிந்து கொண்டாள். அதை போக்குவதற்காக அவள் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் முடியவில்லை. விக்ரமன் பிறந்ததிலிருந்து மகாராஜாவின் அந்தரங்க வேதனை அதிகமாகியே வந்ததாக தெரிந்தது. ஒரு சமயம் அவர், உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக வேண்டியவன், என்னாலல்லவா இன்னொருவனுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசு அவனுக்கு லபிக்கின்றது என்பார். இன்னொரு சமயம் அருள்மொழி, உன் பிள்ளைக்கு என்னால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது, ஆனால் வீரத்தந்தையின் புதல்வன் என்ற பட்டத்தை நிச்சயம் அளிப்பேன் என்றார். அவருடைய வாக்கை நிறைவேற்றும் சமயம் இப்போது வந்துவிட்டது. பழைய காலத்து வீர பத்தினிகளைப் போல் அவருடன் தானும் உயிர் விடுகிறதா இருந்தால் பாதகமில்லை. அந்த பாக்கியத்தையும் தனக்கு அளிக்க மறுக்கின்றாரே. தான் வீர தாயாக இருந்து விக்ரமனை வீர மகனாக வளர்க்க வேண்டுமாமே. ஐயோ, அவரை பிரிந்த பிறகு உயிரை தான் தாங்க முடியுமா? இப்படி எண்ணிய போது அருள்மொழிக்கு நெஞ்சு பிளந்துவிடும் போல் இருந்தது. திடீரென்று அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. ஓ என்று கதறிவிட்டாள். அருள்மொழி, உன்னை வீரபத்தினி என்றல்லவா நினைத்தேன், இவ்வளவு கோழையானி என்று கடினமான குரலில் கூறிய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். பார்த்திப மகாராஜா அங்கு நின்றார். உடனே அவளுடைய அழுகையும் நின்றது. கண்ணீரும் வறண்டு விட்டது. வா, அரண்மனைக்கு போகலாம். அழுவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இப்போது நேரமில்லை என்று கூறினார். இருவரும் கைகோர்த்து கொண்டு வாய் பேசாமல் அரண்மனைக்கு போனார்கள். பார்த்திபனும் அருள்மொழியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து பூஜா கிரகத்துக்கு வந்தபோது தீபாராதனை நடக்கும் சமயமாயிருந்தது. பூஜா கிரகத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இடது பக்கத்தில் பார்வதி தேவியின் அற்புத சிலை ஒன்று இருந்தது. தேவியின் இருபுறத்திலும் விநாயகரும் முருக கடவுளும் வீற்றிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மகாவிஷ்ணு தரிசனம் தந்தார். எல்லா விக்கிரகங்களும் சண்பகம், பன்னீர், பாரிஜாதம் முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெய்வ சந்நிதியில் இளவரசர் விக்ரமன் கைகூப்பிய வண்ணம் நின்று ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தார். அர்ச்சகர் தீபாராதனை செய்து மூவருக்கும் பிரசாதம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார். விக்ரமன் மகாராஜாவை பார்த்து, அப்பா, சித்திர மண்டபத்துக்கு போகலாம் என்றீர்களே என்று கேட்டான். இதோ நான் வருகின்றேன். விக்ரமா, நீ முன்னால் போ என்றார் மகாராஜா. விக்ரமன் வெளியே சென்றதும் மகாவிஷ்ணுவின் பாதத்தின் அடியில் வைத்திருந்த நீளவாட்டமான மரப்பெட்டியை மகாராஜா சுட்டி காட்டி சொன்னார். தேவி, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று என்னை நீ பல தடவை கேட்டிருக்கின்றாய். நானும் காலம் வரும்போது சொல்கின்றேன் என்று சொல்லி வந்திருக்கின்றேன். சொல்ல வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. சோழ வம்சத்தின் பிரதான பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்றது. இதை திறந்து காட்டுகின்றேன் பார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மகாராஜா அந்த மரப்பெட்டியை திறந்தார். பெட்டிக்குள்ளே பளபளவென்று ஜொலித்த ஒரு உடைவாளும் ஓர் ஓலை சுவடியும் காணப்பட்டன. உடைவாளின் பிடி தங்கத்தினால் ஆனது. இரத்தினங்கள் இழைத்தது. வாளும் எண்ணெய் பூசி கூர்மையை தீட்டி வைத்திருந்தது. ஆகவே பிடியும் வாளும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு ஒளி வீசின. இதற்கு மாறாக ஓலை சுவடியோ மிக பழமையானதாக கருநிறமாயிருந்தது. பார்த்திபன் சொன்னான், தேவி, இந்த உடைவாள் சோழ வம்சத்திலே முற்காலத்திலே பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகள் காலத்திலிருந்து வந்தது. கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த உடைவாளை தரித்து உலகத்தை ஆண்டார்கள். ஓலை சுவடியில் உள்ளது நமது தமிழகத்தின் தெய்வ புலவர் அருளிய திருக்குறள். இந்த உடைவாளும் குறள் நூலும் தான் சோழர் குலத்தின் பிரதான பொக்கிஷங்கள். இவற்றை நீ வைத்து காப்பாற்றி விக்ரமனுக்கு வயது வரும்போது அவனிடம் சேர்ப்பிக்க வேண்டும்.
அருள்மொழி, இந்த பிரதான உடைவாளை என் தகப்பனார் அணிந்திருந்தார். ஆனால் நான் அணியவில்லை. கப்பம் கட்டும் சிற்றரசனாய் இருந்து கொண்டு கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் அணிந்த உடைவாளை அணிய நான் விரும்பவில்லை. விக்ரமனிடம் நீ இதை சொல்ல வேண்டும். எப்போது அவன் ஒரு சின்னஞ்சிறு பிரதேசத்திற்காவது சுதந்திர மன்னனாகின்றானோ அப்போதுதான் இந்த உடைவாளை தரிக்கலாம் என்று கூற வேண்டும். அக்காலத்தில் இந்த உடைவாளை தரித்து இந்த தெய்வ திருக்குறளில் சொல்லியிருக்கும் வண்ணம் ராஜ்யபாரம் செய்யும்படியும் கூற வேண்டும். இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கின்றேன். அருள்மொழி, அதை நிறைவேற்றுவதற்காக தெய்வ சந்நிதானத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். விக்ரமனை வீர மகனாக நீ வளர்க்க வேண்டும். இதை கேட்ட அருள்மொழி தேவி கண்களில் நீர் ததும்ப விம்முகின்ற குரலில், அப்படியே செய்கின்றேன் மகாராஜா என்றாள். பார்த்திபன் அப்போது இறைவன் அதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு அளிக்கட்டும் என்று சொல்லி அருள்மொழியை தழுவிக்கொண்டு அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை தம்முடைய மேலாடையால் துடைத்தார். அத்தியாயம் 8. சித்திர மண்டபம். உறையூர் தெற்கு ராஜவீதியில் இருந்த சித்திர மண்டபம் அந்த காலத்தில் தென்னடங்கம் புகழ் வாய்ந்திருந்தது. காஞ்சியிலுள்ள மகேந்திர சக்கரவர்த்தி ஏற்பெற்ற சித்திர மண்டபம் கூட உறையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகராகாது என்று ஜனங்கள் பேசுவது சகஜமாயிருந்தது. பார்த்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் வெண்புறவிகளின் மீதேறி இந்த சித்திர மண்டபத்தின் வாசலை அடைந்த அதே சமயத்தில் அங்கே படகோட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான். இந்த அகால வேளையில் மகாராஜாவை பார்க்க முடியுமோ என்னவோ என்று கவலையுடன் வந்த பொன்னன் திடீரென்று மகாராஜாவை பார்த்ததும் இன்னது சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். மகாராஜா என்னும் போதே அவனுக்கு நா குளறியது. அந்த குளறிய குரலை கேட்டு மகாராஜாவும் இளவரசரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். பொன்னா, நீ எங்கே வந்தாய் என்றார் மகாராஜா. பொன்னனின் மௌனத்தை கண்டு ஒருவாறு அவன் வந்த காரணத்தை ஊகித்தவராய் குதிரை மீதிருந்து கீழிறங்கினார். இளவரசர் விக்ரமனும் லாவகமாய் குதிரை மீதிருந்து குதித்தார். பொன்னா, இந்த தீவர்த்தியை வாங்கிக்கொள் என்றார் மகாராஜா. அருகே தீவர்த்தி வைத்து கொண்டு நின்ற ஏவலாளிடமிருந்து பொன்னன் தீவர்த்தியை வாங்கி கொண்டான். அந்த வேளையில் மகாராஜா எதற்காக சித்திர மண்டபத்துக்கு வந்திருக்கின்றார், எதற்காக தன்னை தீவர்த்தியுடன் பின்தொடர சொல்லுகின்றார் என்பதொன்றும் அவனுக்கு புரியாவிட்டாலும், மகாராஜா தன்னை திரும்பி போக சொல்லாமல் தம்முடன் வரும்படி சொன்னதில் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று. மகாராஜாவும் இளவரசரும் முன் செல்ல பொன்னன் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சித்திர மண்டபத்துக்குள் புகுந்தான். அந்த சித்திர மண்டபத்துக்குள் முதல் முதலாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நமக்குள்ள 2 கண் போதாது. 2000 கண் இருந்தால்தான் இங்கேயுள்ள சித்திரங்களை ஒருவாறு பார்த்து திருப்தியடையலாம் என்று தோன்றும். அந்த விஸ்தாரமான மண்டபத்தின் விசாலமான சுவர்களில் விதவிதமான வர்ணங்களில் பலவகை சித்திரங்கள் தீட்டப்பெற்றிருந்தன. அந்த மண்டபத்தை தாங்கிய சிற்ப வேலைப்பாடுள்ள தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன. மேல் விமானத்தின் உட்புறங்களையும் சித்திரங்கள் அலங்கரித்தன. ஒரு சுவரில் ததேசி முனிவரிடம் இந்திரன் வஜ்ராயுதத்தை பெறுவது, இந்திரன் விருத்திராசுரனை சம்ஹரிப்பது, பிறகு இந்திரலோகம் வருவது, தேவர்களும் தேவ மாதர்களும் இந்திரனை எதிர்கொண்டு வரவேற்பது, இந்திரனுடைய சபையில் தேவ மாதர்கள் நடனம் புரிவது முதலிய காட்சியை சித்தரித்திருந்தது. இன்னொரு பக்கத்தில் திருப்பார் கடலில் மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையும் பிரம்மாண்டமான காட்சியை சித்தரித்திருந்தது. அடுத்தாற்போல பரமசிவனுடைய தவத்தை கலைப்பதற்கு காமதேவன் மலர்கனை தொடுப்பது முதல் குமரப்பெருமான் ஜனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்பட்டன. இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை. கால், கை, முகம் இவற்றின் சரியான அளவை எடுத்து சாமுத்திரிகா லட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயத்திலும் காணப்பட்ட நெளிவும் முகத்தில் பொழிந்த பாவமும் தத்ரூபமாய் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கிறோம் என்பதையும் மயக்கத்தையும் உண்டாக்கின. பிரதி மாதம் 3 தினங்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் எல்லோரும் பார்ப்பதற்கென்று திறந்து வைக்கப்படுவது உண்டு. அவ்வாறு திறந்திருந்த நாள்களில் பொன்னன் 2-3 தடவை இந்த சித்திரங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றான். இப்போதும் அந்த சித்திரங்கள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் கவரத்தான் செய்தன. ஆனாலும் இன்று அவற்றை நின்று பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் விரைந்து போய்க் கொண்டிருந்தபடியால்
பொன்னனும் அவர்களை பின்தொடர்ந்து விரைந்து சென்றான். சித்திர மண்டபத்தின் இரண்டு மூன்று கட்டுக்களையும் தாண்டி சென்று கடைசியாக பூட்டிய கதவையுடைய ஒரு வாசற்படியண்டை மகாராஜா நின்றார். முன்னொரு தடவை பொன்னன் இதே இடத்தில் நின்று இந்த வாசற்படிக்கு உட்புறத்தில் என்ன இருக்குமோ என்று யோசித்திருக்கின்றான். இந்த கதவை திறக்கக்கூடாதென்பது மகாராஜாவின் கட்டளை என்று காவலர்கள் அப்போது தெரிவித்ததுண்டு. மகாராஜா இப்போது அந்த கதவண்டை வந்து நின்று தன் கையில் இருந்த சாவியினால் பூட்டை திறக்க தொடங்கியதும் பொன்னனுடைய ஆவல் அளவு கடந்ததாயிற்று. இதனுள்ளே ஏதோ பெரிய அதிசயம் இருக்கின்றது, அதை நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம் என்று எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கதவு திறந்ததும், பொன்னா, நீ முதலில் உள்ளே போ. தீவர்த்தியை நன்றாய் தூக்கிப்பிடி. சுவருக்கு ரொம்ப சமீபமாய் கொண்டு போகாதே. தீவர்த்தி புகையினால் சித்திரங்கள் கெட்டு போகும் என்றார் மகாராஜா. பொன்னன் உள்ளே போய் தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அங்கிருந்த சுவர்களிலும் சித்திரங்கள் தான் தீட்டப்பட்டிருந்தன. ஆனால் அவை என்ன சித்திரங்கள், எதை குறிப்பிடுகின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை. பொன்னனுக்கு பின்னால் விக்ரமனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்துக்குள்ளே புகுந்தார். குழந்தாய், பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று பல தடவை என்னை கேட்டிருக்கின்றாயே. உனக்கு இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு இந்த சித்திரங்களை காட்ட வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் இப்போதே காட்ட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கின்றது. விக்ரமா, இந்த மண்டபத்தை நான் வேண்டுமென்றே இருளடைந்ததாய் வைத்திருந்தேன். இதற்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை. யாரும் இந்த சுவரிலுள்ள சித்திரங்களை பார்த்ததில்லை. பொன்னா, தீவர்த்தியை தூக்கிப்பிடி என்றார் மகாராஜா. அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சட்டென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்தாய், அதில் என்ன தெரிகின்றது என்று மகாராஜா கேட்டார். யுத்தத்துக்கு படை கிளம்புகின்றது. ஆகா, எவ்வளவு பெரிய சைன்யம், எவ்வளவு யானைகள், எவ்வளவு தேர்கள், குதிரைகள், எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்ரமன் வியப்புடன் கூறினான். பிறகு சட்டென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்தான். அப்பா என்று தயங்கினான். என்ன விக்ரமா, கேள் என்றார் மகாராஜா. ஒன்றுமில்லை அப்பா, இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றான் விக்ரமன். நீ நினைத்தது சரிதான் குழந்தாய். என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தாம் இவை. இந்த 12 வருஷ காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளை தான் இங்கே எழுதியிருக்கின்றேன். குழந்தாய், நன்றாய் பார், யாருடைய சைன்யங்கள் இவை தெரிகிறதா? ஆஹா, தெரிகிறது. முன்னால் புலிக்கொடி போகிறதல்லவா, சோழராஜ்யத்தின் படைகள் தான் இவை. ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்ரமன். என்ன கேட்க வேண்டுமோ கேள் விக்ரமா. அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்து யானையின் மேல் யானை பாகன் மட்டும்தானே இருக்கின்றான்? அம்பாரியில் யாரும் இல்லையே அப்பா. நல்ல கேள்வி கேட்டாய். வேண்டுமென்றேதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கின்றேன். இந்த சோழ வம்சத்திலே எந்த தீரன் இந்த மாதிரி பெரிய சைன்யத்தை திரட்டிக்கொண்டு திக் விஜயம் செய்வதற்காக கிளம்பி போகின்றானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுத வேண்டும். குழந்தாய், தற்சமயம் இந்த சோழ ராஜ்யம் ஒரு கையகலமுள்ள சிற்றரசாக இருக்கின்றது. வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருங்கி சிறைப்பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு எப்போதும் இப்படி இருந்ததில்லை. ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருந்தது. விக்ரமா, உன்னுடைய மூதாதைகளிலேயே கரிகால் வளவன், நெடுமுடி கிள்ளி முதலிய மாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள். சோழர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாக அவர்கள் வீர செயல்கள் புரிந்திருக்கின்றார்கள். அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததே இல்லை. சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவி இருந்தது. அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்திலுள்ள அரசர்களெல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வந்தார்கள். இப்போது கடல்மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல அந்நாளில் காவேரி பட்டினம் பெரிய துறைமுகமாய் இருந்தது. காவேரி பட்டினத்திலிருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன. குழந்தாய், மறுபடியும் இந்த சோழ நாடு
அம்மாதிரி மகோனத நிலையை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை. நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு அதோ அந்த சித்திரத்தை பார். இவ்விதம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார். அடுத்த சித்திரத்தில் சோழ சைனியம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது. இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைனியம் இமயமலையை அடைகின்றது. பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிகொடி நாட்டப்படுகின்றது. இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைனியம் திரும்பி வருவதும் நகர மாந்தர் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழைப்பதுமான கோலாகல காட்சிகள். இன்னொரு பக்கத்தில் புலிகொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல் துறைமுகங்களில் இருந்து கிளம்பும் காட்சி அற்புதமாக சித்தரித்திருந்தது. அந்த கப்பல்கள் தூர தூர தேசங்களுக்கு போய் சேர்கின்றன. அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள். கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிகொடி கம்பீரமாய் பறக்கின்றது. புலிகொடி பறக்கும் தேசங்களிலெல்லாம் பெரிய பெரிய கோயில்களும் கோபுரங்களும் வானை அளாவி எழுகின்றன. இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன. அத்தியாயம் 9, விக்ரமன் சபதம். சித்திரங்களெல்லாம் பார்த்து முடித்ததும் விக்ரமன் தயங்கிய குரலில் அப்பா என்றான். மகாராஜா அவனை அன்பு கனிய பார்த்து, என்ன கேட்க வேண்டுமோ கேள் குழந்தாய், சொல்ல வேண்டியதையெல்லாம் தயங்காமல் சொல்லிவிடு, இனிமேல் சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்றார். ஒன்றுமில்லையப்பா, இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாயிருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தேன். இவ்வளவு அற்புதமான சித்திரங்கள் எழுத எப்போது கற்றுக்கொண்டீர்கள்? நமது சித்திர மண்டபத்தில் கூட இவ்வளவு அழகான சித்திரங்கள் இல்லையே என்றான் விக்ரமன். மகாராஜா மைந்தனை கட்டி அணைத்து கொண்டார். என் கண்ணே, என்னுடைய சித்திர திறமையை நீ ஒருவன் வியந்து பாராட்டியதே எனக்கு போதும். வேறு யாரும் பார்த்து பாராட்ட வேண்டியதில்லை. என் மனதில் இருந்த ஏக்கம் இன்று தீர்ந்தது என்றார். ஆனால் அப்பா, எதற்காக உங்கள் வித்தையை நீங்கள் இவ்விதம் ஒழித்து வைத்திருக்க வேண்டும்? இந்த ஆச்சரியமான சித்திரங்களை பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஆஹா, இந்த உருவங்கள் எல்லாம் எவ்வளவு தத்ரூபமாக உணர்ச்சி பெற்று விளங்குகின்றன. முகங்களிலேதான் எத்தனை ஜீவக்கலை! இவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்களை வேறு யார் எழுத முடியும்? ஏன் இந்த திருட்டு மண்டபத்தில் இவற்றை பூட்டி வைத்திருக்க வேண்டும்? எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டால் என்ன என்று விக்ரமன் ஆத்திரமாய் பேசினான். அப்போது பார்த்திப மகாராஜா சொல்லுகின்றார், கேள் விக்ரமா, இந்த உலகத்தில் எவன் அதிகாரமும் சக்தியும் பெற்றிருக்கின்றானோ அவனிடம் உள்ள வித்தையைத்தான் உலகம் ஒப்புக்கொண்டு பாராட்டும். காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி இருந்தாரல்லவா? ஒரு தடவை பெரிய வித்வசபையை கூடி அவருக்கு சித்திரக்கார புலி என்ற பட்டம் அளித்தார்கள். மகேந்திரவர்மருடைய சித்திரங்கள் மிகவும் சாமானியமானவை, ஆனாலும் அவற்றை புகழாதவர் கிடையாது. இப்போதுள்ள நரசிம்ம சக்கரவர்த்திக்கு இது மாதிரி எத்தனையோ பட்டப்பெயர்கள் உண்டு. சித்திரக்கலையில் சிங்கம், கானவித்தையில் நாரதர், சிற்பத்தில் விஸ்வகர்மா. உலகம் இப்படியெல்லாம் அவரை போற்றுகின்றது. ஏன்? அவரிடம் பெரிய சைன்யம் இருப்பதால்தான். குழந்தாய், தெய்வத்துக்கு ஏழை செல்வன் என்ற வித்தியாசம் இல்லை. இறைவனுக்கு சக்கரவர்த்தியும் ஒன்றுதான், செருப்பு தைக்கும் சைக்கிள் எனும் ஒன்றுதான். ஆனாலும் இந்த உலகத்தில் தெய்வத்தின் பிரதிநிதிகளாய் இருப்பவர்கள் கூட பெரிய படைபலமுள்ளவன் பக்கமே தெய்வம் இருப்பதாய் கருதுகின்றார்கள். மகேந்திரன் வெகு காலம் ஜைன மதத்தில் இருந்தான். சிவனடியார்களை எவ்வளவோ துன்பங்களுக்கு உள்ளாக்கினான். பிறகு அவனுக்கு திடீரென்று ஞானோதயம் உண்டாயிற்று. சிவபக்தன் என்ற வேஷம் போட்டுக்கொண்டு நடித்தான் விக்ரமா. மகேந்திரனும் சரி, அவன் மகன் நரசிம்மனும் சரி, நடிப்புக் கலையில் தேர்ந்தவர்கள். விதவிதமான வேஷங்கள் போட்டுக்கொள்வார்கள், நம்பினவர்களை ஏமாற்றுவார்கள். இவர்களுடைய சிவபக்தி நடிப்பு உலகத்தை ஏமாற்றிவிட்டது. பிரதான காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர்தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்த்து வந்தார்கள். சிராப்பள்ளி பெருமானையும் ஸ்ரீரங்கநாதனையும் குலதெய்வங்களாக போற்றி வந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யாருடைய சபை மண்டபத்திற்கு போகிறார்கள்? திரிலோக அதிபதிகளான காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்குத்தான் என்னுடைய சித்திரங்களை பிறர் பார்ப்பதை நான் ஏன் விரும்பவில்லை என்று இப்போது தெரிகிறதா? சோழ நாடு சிற்றரசாய் இருக்கும் வரையில் பார்த்திபன் சித்திரம் வேறு எழுத ஆரம்பித்து விட்டானா என்று உலகம் பரிகசிக்கும். விக்ரமா, இன்னொரு விஷயம் நீ மறந்து விட்டாய் என்று நிறுத்தினார் மகாராஜா. என்ன அப்பா என்று விக்ரமன் கேட்டான். இவை கேவலம்
சித்திர திறமையை காட்டுவதற்காக மட்டும் எழுதிய சித்திரங்கள் அல்லவே. குழந்தாய், என்னுடைய மனோரதங்களை, என் இருதய அந்தரங்கத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் ஆசைகளை அல்லவா இப்படி சித்தரித்திருக்கின்றேன். இந்த சித்திரங்களை இப்போது பார்க்கிறவர்கள் சிரிக்க மாட்டார்களா? வீணாசை கொண்டவன், எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுகின்றவன் என்றெல்லாம் பரிகசிக்க மாட்டார்களா? ஆகையினாலே இந்த மண்டபத்தை இப்படி இருள் சூழ்ந்ததாய் இப்போது வைத்திருக்கின்றேன். இந்த சித்திர காட்சிகள் எப்போது உண்மை சம்பவங்களாக தொடங்குமோ அப்போதுதான் மண்டபத்தில் வெளிச்சம் வர செய்ய வேண்டும். அப்போதுதான் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி மண்டபத்தை திறந்துவிட வேண்டும். அந்த பாக்கியம் விக்ரமா, என் காலத்தில் எனக்கு கிடைக்கப் போவதில்லை. உன்னுடைய காலத்திலாவது நிறைவேற வேண்டுமென்பது என் ஆசை. என்னுடன் நீயும் போர்க்களத்துக்கு வருவதாக சொல்வதை நான் ஏன் மறுக்கின்றேன் என்று இப்போது தெரிகிறதல்லவா? தெரிகிறது அப்பா. என் கனவை நிறைவேற்றுவதற்காக நீ உயிர் வாழ வேண்டும். சோழ நாட்டின் உன்னதமே உன் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். சோழர் குலம் பெருமையடைவதே அல்லும் பகலும் உன்னுடைய நினைவாய் இருக்க வேண்டும். சோழரின் புலிக்கொடி வேறு எந்த நாட்டு கொடிக்கும் தாழாமல் வானளாவி பறக்க வேண்டுமென்று சதா காலமும் நீ சிந்திக்க வேண்டும். நாளை மறுதினம் நான் போருக்கு கிளம்புகின்றேன். யுத்த களத்திலிருந்து திரும்பி வருவேன் என்பது நிச்சயமில்லை. விக்ரமா, போர்க்களத்தில் மடிகின்றவர்கள் வீரஸ்வர்க்கம் அடைகிறார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நான் வீரஸ்வர்க்கம் போக மாட்டேன். திரும்பி இந்த சோழ நாட்டுக்குத்தான் வருவேன். காவேரி நதி பாயும் இந்த சோழவள நாடுதான் எனக்கு ஸ்வர்க்கம். நான் இறந்த பிற்பாடு என்னுடைய ஆன்மா இந்த சோழ நாட்டு வயல்வெளிகளிலும் கோவில் குளங்களிலும் நதி கரைகளிலும் தென்னந்தோப்புகளிலும் தான் உலாவிக் கொண்டிருக்கும். அப்போது பார்த்திபன் மகனால் சோழர் குலம் பெருமையடைந்தது என்று ஜனங்கள் பேசும் வார்த்தை என் காதில் விழுமானால் அதைவிட எனக்கு ஆனந்தமளிப்பது வேறொன்றும் இராது. எனக்கு நீ செய்ய வேண்டிய ஈமக்கடன் இதுதான். செய்வாயா விக்ரமா? இளவரசன் விக்ரமன், செய்வேன் அப்பா, சத்தியமாய் செய்வேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். அவன் கண்களில் நீர் துளித்து முத்து முத்தாக கீழே சிந்திற்று. இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்த பொன்னனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. மகாராஜா அவனை பார்த்து, பொன்னா, எல்லாம் கேட்டு கொண்டிருந்தாயல்லவா? இளவரசரிடம் உண்மையான அன்புள்ள சிலராவது அவருக்கு துணையாக இருக்க சொல்லுகின்றேன். என்னுடன் நீ யுத்தத்துக்கு வருவதை காட்டிலும் இளவரசருக்கு துணையாக இருந்தாயானால் அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கும். இருக்கிறாயல்லவா என்று கேட்டார். பொன்னன் விம்மலுடன் இருக்கின்றேன் மகாராஜா என்றான். அத்தியாயம் 10. படை கிளம்பல். உறையூரில் அன்று அதிகாலையிலிருந்து அல்லோல கல்லோலமாய் இருந்தது. பார்த்திப மகாராஜாவின் பட்டாபிஷேகத்தின் போதும் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் விஜயத்தின் போதும் கூட உறையூர் வீதிகள் இவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்படவில்லை என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். வீட்டுக்கு வீடு தென்னங்குருத்துகளினாலும் மாவிலைகளினாலும் செய்த தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. வீடுகளின் திண்ணைப்புறங்களிலெல்லாம் புதிய சுண்ணாம்பு சிவப்பு காவியம் மாறி மாறி அடித்திருந்தது. ஸ்திரீகள் அதிகாலையிலேயே எழுந்திருந்து தெருவாசலை சுத்தம் செய்து அழகான கோலங்கள் போட்டு வாசலில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். பிறகு ஆடை ஆபரணங்களினால் நன்கு அலங்கரித்து கொண்டு போருக்கு படை கிளம்பும் வேடிக்கை பார்ப்பதற்காக வாசல் திண்ணைகளிலோ மேல்மாடங்களின் சாளரங்களின் அருகிலோ வந்து நின்று கொண்டார்கள். விடிய ஒரு சாமம் இருக்கும்போதே அரண்மனையில் உள்ள பெரிய ரணபேரிகை முழக்கத் தொடங்கியது. அதனுடன் வேறு சில சத்தங்களும் கலந்து கேட்க தொடங்கின. குதிரைகள் கணக்கும் சத்தம், யுத்த வீரர்கள் ஒருவரையொருவர் கூவி அழைக்கும் குரல், அவர்கள் இடையிடையே எழுப்பிய வீர முழக்கங்களின் ஒலி, வேல்களும் வாள்களும் ஒன்றோடொன்று உராயும் போது உண்டான கனகன ஒலி, போருக்கு புறப்படும் வீரர்களை அவர்களுடைய தாய்மார்கள் வாழ்த்தி அனுப்பும் குரல், காதலிகள் காதலர்களுக்கு விடை கொடுக்கும் குரல், இவ்வளவுடன் வழக்கத்துக்கு முன்னதாகவே துயில் நீங்கி எழுந்த பறவைகளின் கலகல சத்தமும் சேர்ந்து ஒலித்தது. சூரிய உதயத்திற்கு முன்னிருந்தே அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் வந்து குவியத் தொடங்கினார்கள். படைத்தலைவர்கள் அவர்களை அணிவகுத்து நிற்க செய்தார்கள். வரிசை வரிசையாக குதிரைப்படைகளும் யானைப்படைகளும் காலாட்படைகளும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. எல்லா படைகளுக்கும் முன்னால் சோழர்களின் புலிகொடி வானளாவி பறந்தது. சங்கு, கொம்பு, தாரை, தப்பட்டை முதலிய வாத்தியங்களை முழங்குகின்றவர்கள்
படைகளுக்கு இடையிடையே நிறுத்தப்பட்டார்கள். பெரிய பேரிகைகளை சுமந்த ரிஷபங்களும் ஆங்காங்கு நின்றன. பட்டத்து போர் யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. இந்த மாதிரி அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கையில் அடிக்கடி போர் வீரர்கள் வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை முன்வாசலில் கலகலப்பு ஏற்பட்டது. மகாராஜா வருகிறார், மகாராஜா வருகிறார் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்குள்ளே இருந்து கட்டியக்காரர்கள் இருவர், சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா வருகின்றார், பராக் பராக் என்று கூவிக்கொண்டு வெளியே வந்தார்கள். வீதியில் கூடியிருந்த அந்தணர்களும் முதியர்களும் ஜெய விஜயி பவ என்று கோஷித்தார்கள். மகாராஜா அறையில் மஞ்சள் ஆடையும் மார்பில் போர்க்கவசமும் இடையில் உடைவாளும் தரித்தவராய் வெளியே வந்தார். அவரை தொடர்ந்து ராணியும் இளவரசரும் வந்தார்கள். அரண்மனை வாசலில் மகாராணி தன் கையேந்தி வந்த ஆத்தி மாலையை அவர் கழுத்தில் சூட்டினாள். அருகில் சேடி ஏந்தி கொண்டு நின்றிருந்த மஞ்சள் நீரும் தீபமும் உள்ள தட்டை வாங்கி மகாராஜாவுக்கு முன்னால் மூன்று சுற்று சுற்றிவிட்டு கையில் ஒரு துளி மஞ்சள் நீரெடுத்து மகாராஜாவின் நெற்றியில் திலகமிட்டாள். அப்போது மீண்டும் மீண்டும் ஜெய விஜயே பவ, வெற்றிவேல் வீரவேல் என்னும் முழக்கங்கள் ஆகாயத்தை அளாவி எழுந்து கொண்டிருந்தன. சங்கு கொம்பு தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்கள் காது செவிடுபடும்படி அதிர்ந்தன. மகாராஜா வீதியில் நின்ற கூட்டத்தை ஒரு தடவை தம் கண்களால் அலர்ந்தார். அப்போது ஒரு ஏவலாளன் விரைந்து வந்து மகாராஜாவின் காலில் விழுந்து எழுந்து கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றான். என்ன செய்தி என்று மகாராஜா கேட்கவும், மாரப்ப பூபதி இன்று காலை கிளம்பும்போது குதிரை மீதிருந்து தவறி கீழே விழுந்து மூர்ச்சையானார். மாளிகைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வைத்தோம், இன்னும் மூர்ச்சை தெளியவில்லை என்றான். இதை கேட்ட மகாராஜாவின் முகத்தில் லேசாக புன்னகை பரவிற்று. அந்த ஏவலாளனை பார்த்து, நல்லது, நீ திரும்பி போ, பூபதிக்கு மூர்ச்சை தெளிந்ததும் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொன்னேன் என்று தெரிவே என்றார். மேற்கண்ட சம்பாஷணை மகாராஜாவுக்கு அருகிலிருந்த ஒரு சிலருடைய காதிலே தான் விழுந்தது. ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் மாரப்ப பூபதிக்கு ஏதோ விபத்தாம், அவர் போருக்கு வரவில்லையாம் என்று செய்தி பரவிவிட்டது. பிறகு மகாராஜா அருகில் நின்ற விக்ரமனை வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு உச்சி மோந்தார். குழந்தாய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கின்றதா? மறவாமல் இருப்பாயா என்றார். நினைவில் இருக்கின்றது அப்பா, ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றான் விக்ரமன். பிறகு மகாராஜா மைந்தனின் கையை பிடித்து அருள்மொழியிடம் கொடுத்து, தேவி நீ தைரியமாக இருக்க வேண்டும். சோழர் குலர் செல்வத்தையும் புகழையும் உன்னிடம் ஒப்புவிக்கின்றேன். வீரபத்தினியாயிருந்து என் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். முகமலர்ச்சியுடன் இப்போது விடை கொடுக்க வேண்டும் என்றார். அருள்மொழி கண்களில் நீர் பெருக, நெஞ்சை அடைக்க இறைவனுடைய அருளால் தங்கள் மனோரதம் நிறைவேறும், போய் வாருங்கள் என்றாள். மகாராஜா போர் யானை மீது ஏறிக்கொண்டார். மறுபடியும் போர் முரசுகளும் தாரை தப்பட்டை எக்காலங்களும் ஏக காலத்தில் காது செவிடுபடும்படியாக முழங்கின. உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களின் படை அங்கிருந்து பிரயாணம் தொடங்கிற்று. புரட்டாசி மாதத்து பௌர்ணமி இரவில் வெண்ணாற்றங்கரை மிகவும் கோரமான காட்சியளித்தது. வானத்தில் வெண்ணிலவை பொழிந்த வண்ணம் பவனி வந்து கொண்டிருந்த பூரண சந்திரனும் அந்த கொடுங்காட்சியை காண சகியாதவன் போல அடிக்கடி வெள்ளி மேக திரையிட்டு தன்னை மறைத்து கொண்டான். பகலெல்லாம் அந்த நதிக்கரையில் நடந்த பயங்கரமான யுத்தத்தில் மடிந்தவர்களின் இரத்தம் வெள்ளத்துடன் கலந்தபடியால் ஆற்றில் அன்றிரவு இரத்த வெள்ளம் ஓடுவதாகவே தோன்றியது. அந்த வெள்ளத்தில் பிரதிபலித்த பூரண சந்திரனின் பிம்பமும் செக்க செவேலென்று இரத்த நிறமடைந்து காணப்பட்டது. நதியின் மேற்கு கரையில் கண்ணுக்கெட்டிய தூரம் கொடும்போர் நடந்த ரணக்களத்தின் கோரமான காட்சிதான். வீரஸ்வர்க்கம் அடைந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களின் உடங்கள் அந்த ரணக்களமெங்கும் சிதறி கிடந்தன. சில இடங்களில் அவை கும்பல் கும்பலாக கிடந்தன. கால்வேறு கைவேறாக சிதைவுண்டு கிடந்த உடல்கள் எத்தனையோ. மனிதர்கள் போலவே போரில் மடிந்த குதிரைகளும் ஆங்காங்கே காணப்பட்டன. வெகு தூரத்தில் குன்றுகளைப் போல் சில கருத்த உருவங்கள் விழுந்து கிடந்தன. அவை போர் யானைகளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ரணக்களத்தில் விருந்துண்ண ஆசை கொண்ட நூற்றுக்கணக்கான கழுங்குகளும் பறந்துகளும் நாலா பக்கங்களில் இருந்து பறந்து வந்து வட்டமிட்டு கொண்டிருந்தன.
அவற்றின் விரிந்த சிறகுகளின் நிழல் பெரியதாகவும் சிறியதாகவும் ரணகலத்தின் மேல் ஆங்காங்கு விழுந்து அதன் பயங்கரத்தை மிகுதிப்படுத்தி கொண்டிருந்தன. நதியின் இனிய மர்ம சத்தத்தை பறந்துகள் கழுகுகளின் கர்ண கடூரமான குரல்கள் அடிக்கடி குலைத்து கொண்டிருந்தன. அந்த கோரமான ரணகலத்தில் மெல்லிய மேகத்திரைகளினாலும் வட்டமிட்ட பருந்துகளின் நிழலினாலும் மங்கிய நிலவொளியில் ஒரு மனித உருவம் மெல்ல மெல்ல நடந்து போய் கொண்டிருந்தது. அது சுற்றுமுற்றும் உற்று பார்த்து கொண்டே போயிற்று. சற்று நெருங்கி பார்த்தால் அது ஒரு சிவனடியாரின் உருவம் என்பது தெரியவரும். தலையில் சடைமுடியும் நெற்றி நிறைய திருநீரும் அப்போதுதான் நரை தோன்றிய நீண்ட தாடியும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் அறையில் காவி வஸ்திரமும் மார்பில் புலித்தோலுமாக அந்த சிவனடியார் விளங்கினார். அவர் கையில் கமண்டலம் இருந்தது. அவருடைய முகத்தில் அபூர்வமான தேஜஸ் திகழ்ந்தது. விசாலமான கண்களில் அறிவொளி வீசிற்று. தோற்றமோ வெகு கம்பீரமாய் இருந்தது. நடையிலும் ஒரு பெருமிதம் காணப்பட்டது. இந்த மகான் சிவனடியார்தானோ அல்லது சிவபெருமானே இத்தகைய உருவம் பூண்டு வந்தாரோ என்று திகைக்கும்படியாய் இருந்தது. இந்த பயங்கர ரணகலத்தில் இந்த பெரியாருக்கு என்ன வேலை? யாரை தேடி அல்லது என்னத்தை தேடி இவர் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு போகின்றார்? சிவனடியார் எந்த திசை நோக்கி போனாரோ அதற்கு எதிர் திசையில் கொஞ்ச தூரத்தில் கருங்குன்று ஒன்று நகர்ந்து வருவது போல ஒரு பிரம்மாண்டமான உருவம் அசைந்து வருவது தெரிந்தது. அது சோழ மன்னர்களின் பட்டத்து போர் யானைதான். அதை கண்டதும் சிவனடியார் சிறிது தயங்கி தாம் நின்ற இடத்திலேயே நின்றார். யானையின் தேகத்தில் பல இடங்களில் காயம்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நடக்க முடியாமல் அது தள்ளாடி நடந்தது என்பது நன்றாய் தெரிந்தது. கீழே கிடந்த போர் வீரர்களின் உயிரற்ற உடல்களை மிதிக்க கூடாதென்று அது ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து நடந்தது. துதிக்கையை அப்படியும் இப்படியுமாக நீட்டி அங்கே கிடந்த உடல்களை தடவி பார்த்து கொண்டே வந்ததை பார்த்தால் அந்த யானை எதையோ தேடி வருவது போல தோன்றியது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பட்டத்து யானையானது உயிரற்ற குவியலாக ஒன்றன் மேல் ஒன்றாக கிடந்த ஒரு இடத்துக்கு வந்து நின்றது. அந்த உடல்களை ஒவ்வொன்றாக எடுத்து அப்பால் மெதுவாக வைக்க தொடங்கியது. இதை கண்டதும் சிவனடியார் இன்னமும் சற்று நெருங்கி சென்றார். சமீபத்தில் தனித்து நின்ற ஒரு கருவேல மரத்தின் மறைவில் நின்று யானையின் செய்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார். யானை அந்த உயிரற்ற உடல்களை ஒவ்வொன்றாய் எடுத்து அப்புறப்படுத்திற்று. எல்லாவற்றுக்கும் அடியில் இருந்த உடலை உற்று நோக்கிற்று. அதை துதிக்கையினால் 3 தடவை மெதுவாக தடவி கொடுத்தது. பிறகு அங்கிருந்து நகர்ந்து சற்று தூரத்தில் வெறுமையாய் இருந்த இடத்துக்கு சென்றது. துதிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்திற்று. சொல்ல முடியாத சோகமும் தீனமும் உடைய ஒரு பெரிய பிரலாப குரல் அப்போது அந்த யானையின் தொண்டையிலிருந்து கிளம்பி ரணகலத்தை தாண்டி நதியின் வெள்ளத்தை தாண்டி நெல் வயல்களையெல்லாம் தாண்டி வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்து மறைந்தது. அவ்விதம் பிரலாபித்துவிட்டு அந்த யானை குன்று சாய்ந்தது போல கீழே விழுந்தது. சில வினாடிகளுக்கெல்லாம் பூகம்பத்தின் போது மலை அதிர்வது போல அதன் பேருடல் 2 தடவை அதிர்ந்தது. அப்புறம் ஒன்றுமில்லை. எல்லையற்ற அமைதிதான். சிவனடியார் கருவேல மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்து யானை தேடி கண்டுபிடித்த உடல் கிடந்த இடத்தை நோக்கி வந்தார். அதன் அருகில் வந்து சிறிது நேரம் உற்று பார்த்தார். பார்த்திப மகாராஜாவின் உடல்தான் அது என்பதை கண்டார். உடனே அவ்விடத்தில் உட்கார்ந்து அவ்வுடலின் நெற்றியையும் மார்பையும் தொட்டு பார்த்தார். பிறகு தலையை எடுத்து தம் அடி மீது வைத்து கொண்டார். கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து முகத்தில் தெளித்தார். உயிரற்று தோன்றிய அந்த முகத்தில் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஜீவக்கலை தளிர்த்தது. மெதுவாக கண்கள் திறந்தன. பாதி திறந்த கண்களால் பார்த்திபன் சிவனடியாரை உற்று பார்த்தான். சுவாமி, தாங்கள் யார் என்று தீனமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்தன. அம்பலத்தாடும் பெருமானின் அடியார்க்கு அடியவன் நான் அப்பா. இன்று நடந்த யுத்தத்தில் உன்னுடைய ஆச்சரியமான வீர செயல்களை பற்றி கேள்விப்பட்டேன். அப்பேற்பட்ட மகாவீரனை தரிசிக்க வேண்டுமென்று வந்தேன். பார்த்திபா, உன்னுடைய மாசற்ற சுத்த வீரத்தின் புகழ் என்றென்றும் இவ்வுலகில் இருந்து மறையாது என்றார் அப்பெரியார். யுத்தம் என்னவாய் முடிந்தது சுவாமி என்று பார்த்திபன் ஈனஸ்வரத்தில் கேட்டான். அவனுடைய ஒளிமங்கிய கண்களில் அப்போது அளவில்லாத ஆவல் காணப்பட்டது. அதை பற்றி சந்தேகம் உனக்கு இருக்கின்றதா பார்த்திபா? அதோ கேள், பல்லவ சைனியத்தின் ஜெயக்கோலாகலத்தை.
பார்த்திபன் முகம் சிணுங்கிற்று. அதை நான் கேட்கவில்லை சுவாமி. சோழ சைனியத்திலே யாராவது என்று மேலே சொல்ல தயங்கினான். இல்லை இல்லை, சோழ சைனியத்தில் ஒருவன் கூட திரும்பி போகவில்லையப்பா. ஒருவனாவது எதிரியிடம் சரணாகதி அடையவும் இல்லை. அவ்வளவு பேரும் போர்க்களத்திலே மடிந்து வீர ஸ்வர்க்கம் அடைந்தார்கள் என்றார் சிவனடியார். பார்த்திபனுடைய கண்கள் மகிழ்ச்சியினால் மலர்ந்தன. ஆஹா, சோழ நாட்டுக்கு நற்காலம் பிறந்துவிட்டது. சுவாமி, இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொன்னீர்களே, உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகின்றேன் என்றான். எனக்கு ஒரு கைமாறும் வேண்டாம் பார்த்திபா. உன்னை போன்ற சுத்த வீரர்களுக்கு தொண்டு செய்வதே தர்மமாக கொண்டவன் நான். உன் மனதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு. பூர்த்தியாகாத மனோரதம் ஏதாவது இருந்தால் தெரிவி, நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் என்றார் சிவனடியார். மெய்யாகவா? ஆஹா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். சுவாமி, உண்மைதான். என் மனதில் ஒரு குறை இருக்கின்றது. சோழ நாடு தன் பிரதான பெருமையை இழந்து இப்படி பாராதீனம் அடைந்திருக்கின்றது என்பதுதான் அந்த குறை. சோழ நாடு முன்னை போல சுதந்திர நாடாக வேண்டும், மகோன்னதம் அடைய வேண்டும், தூர தூர தேசங்களில் எல்லாம் புலிகொடி பறக்க வேண்டும் என்று கனவு கண்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அது கனவாகவே முடிந்தது. என்னுடைய மகன் காலத்திலாவது அது நனவாக வேண்டுமென்பதுதான் என் மனோரதம். விக்ரமன் வீர மகனாய் வளர வேண்டும். சோழ நாட்டின் மேன்மையே அவன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். உயிர் பெரிதல்ல, சுகம் பெரிதல்ல, மானமும் வீரமும் பெரியவை என்று அவனுக்கு போதிக்க வேண்டும். அந்நியருக்கு பணிந்து வாழும் வாழ்க்கை அவன் வெறுக்க வேண்டும். சுவாமி, இந்த வரந்தான் தங்களிடம் கேட்கின்றேன், தருவீர்களா என்றான் பார்த்திபன். சக்தியற்ற அவனது உடம்பில் இவ்வளவு ஆவேசமாக பேசும் வலிமை அப்போது எப்படித்தான் வந்ததோ தெரியாது. சிவனடியாரின் சாந்தமான குரலில், பார்த்திபா, உன்னுடைய மனோரதத்தை நிறைவேற்றுவேன் நான் உயிரோடு இருந்தால் என்றார் பார்த்திபன். என் பாக்கியமே பாக்கியம், இனி எனக்கு ஒரு மனக்குறையும் இல்லை. ஆனால் ஆனால் தாங்கள் யார் சுவாமி? நான் அல்லும் பகலும் வழிபட்ட சிவபெருமான் தானோ? ஆஹா, தங்கள் முகத்தில் அபூர்வ தேஜஸ் ஜொலிக்கின்றதே. எங்கள் குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதனைதான் ஒருவேளை இந்த உருவெடுத்து என்பதற்குள் சிவனடியார், இல்லை பார்த்திபா இல்லை, அப்படியெல்லாம் தெய்வ சிந்தனை செய்யாதே என்று அவனை நிறுத்தினார். பிறகு அவர், நானும் உன்னை போல அற்ப ஆயுளையுடைய மனிதன்தான். நான் யாரென்று உனக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியானால் இதோ பார் என்று சொல்லி தம் தலை மீது இருந்த ஜடாமுடியையும் முகத்தையும் மறைத்த தாடி மீசையும் லேசாக கையில் எடுத்தார். கண் கூசும்படியான தேஜஸுடன் விளங்கிய அவருடைய திவ்ய முகத்தை பார்த்திபன் கண் கொட்டாமல் பார்த்தான். ஆஹா, தாங்களா என்ற மொழிகள் அவன் வாயிலிருந்து குமரிக்கொண்டு வந்தன. அளவு கடங்காத, ஆழங்காண முடியாத ஆச்சரியத்தினால் அவனுடைய ஒளியிலிருந்த கண்கள் விரிந்தன. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த கண்கள் மூடிவிட்டன. பார்த்திபனுடைய ஆன்மா அந்த பூத உடலாகிய சிறையிலிருந்து விடுதலையடைந்து சென்றது. முதற் பாகம் முற்றிட்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல் பாகம் இதோட வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டு தான் நம்ம பார்க்கணும். அதில் 27 எபிசோட்ஸ் இருக்குது. அதை நான் ஃபுல்லுமே வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக அப்டேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். பாய்.